பேருக்கும் வணக்கம் சோனியா ஜாமீனில் இருக்காங்க ராகுல் ஜாமீனில் இருக்கார் ராபர்ட் வாத்ரா ஜாமீனில் இருக்கார் பே சிதம்பரம் அவரது மனைவி நளினி சிதம்பரம் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் எல்லோரும் ஜாமீனில் தான் இருக்காங்க இதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் பாதி பேர் ஜாமீனில் தான் இருக்காங்க திமுகவில் ஆராசா கனிமொழி தயாளு மேலே இருக்கிற டூ கேஸ் மறுபடியும் விசாரணை ஆரம்பமாயிடுச்சு மாறன் சகோதரர்கள் எந்த நிமிஷம் வேணும்னாலும் கைதாக வாய்ப்பு அதாவது ஒட்டுமொத்த கருணாநிதி குடும்பமே இப்போ ஜாமீனில் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு திமுக முன்னாள் அமைச்சர்கள் முக்கால்வாசி பேர் சொத்து குவிப்பு வழக்குகளில் ஜாமீனில் திரும்பவர்கள்தான் போதாக்குறைக்கு திமுக முன்னாள் அமைச்சர் கோசிமணியின் மகனுக்கு சென்ற வாரம்தான் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது தற்பொழுது ஜகத் ரச்சகன் இலங்கையில் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ள தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இவை மட்டுமல்ல இந்திய அளவில் மோடியை எதிர்ப்பவர்களில் லாலு பிரசாத் மாட்டுத் தீவினத்தை திருடி தின்ற வழக்கில் சிறையில் இருக்கிறார் அவரது வாரிசுகள் அனைவர் மீதும் வழக்குகள் மற்றும் ஜாமீனில்தான் இருக்கின்றனர் மாயாவதி மீதும் பல வழக்குகள் அதில் ஒரு வழக்கில் மரியாதையாக கட்சி சின்னத்தை சிலை வைக்க செலவழித்த ஆயிரம் கோடி ரூபாயை திருப்பித் தருமாறு உத்தரவு மமதா பற்றி கேட்கவே வேண்டாம் சாரதா ஊழல் வழக்கில் சிக்கி விழிபிதுங்கி நிற்கிறார் பிவி நமது சந்திரபாபு நாயுடு கலப்பட பால் ஊழலில் மாட்டியதால் தான் மோடியை வசபாட ஆரம்பித்தார் இப்படி ஒவ்வொரு திருடர்களும் ஒன்று சேர்ந்து மோடி என்ற மகத்தான மனிதனை எதிர்க்கிறார்கள் இவ்வளவு வழக்குகளிலும் ஏன் இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்று கேட்பவர்களுக்கு அறுபது வருட காங்கிரஸ் ஆட்சியில் அதிகாரிகள் மற்றும் நீதி அரசர்களின் லட்சணம் இது சிறு உதாரணம் ப சிதம்பரம் குடும்பத்தை கைது செய்ய விடாமல் பதினெட்டு முறை ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம் பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தால் வங்கி அதிகாரிகளே பணத்தை மாற்றி கொடுப்பது இதுபோன்று அடிமட்டத்திலிருந்து இருந்து ஊழல் இவற்றையெல்லாம் ஐந்து வருடத்தில் நிச்சயமாக கடவுளால் கூட சரி செய்ய முடியாது அதற்கு தேவையான ராஜ்யசபை பெரும்பான்மையும் மோடியிடம் இல்லை எனவேதான் பல முக்கிய சீர்திருத்த சட்டங்களை அவசர சட்டங்களாக மட்டுமே கொண்டு வர வேண்டிய நிலை கலைகளை களைவதே காக்கத்தான் ஆனால் இங்கே கலைகளையே பயிர்களாக நம்பும் ஒரு கூட்டம் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் அதிகம் கட்சி சார்ந்தவர்களை விட்டுவிடுங்கள் விடுங்கள் நடுநிலையாளர்களே வாக்களிக்கும் முன் ஒரே ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் அதன்பின் வாக்களியுங்கள் நன்றி